ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஒரு சிம்பிளான விளாக் வீடியோ தான். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது மொதல் நாள் சாயந்தரத்துலேருந்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் தான். ஒரு சிம்பிளான விளாக் தான். ஏன் மெயினாக இந்த விளாக் போகிற அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாசு என்னாச்சு நீங்கள் காமிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட எங்கள் வீட்டு புது பெட்டும் சரி பழைய பெட்டும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த விளாக் மெயினாக. அதுக்கப்புறம் எங்களோட வெயிட் லாஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் என்னோட வெயிட்டும் நிதிஷாப்பா வெயிட்டும் என்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட்டை பார்த்துட்டீங்களா? ஸோ வெயிட் அப்படின்றது நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு டெய்லி எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றத விடலை. அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டாலும் ஒரு நேரம் சாப்பாடை வந்து கட் பண்ணிடுவேன் நான். அதுக்கு பதிலாக பழங்கள் எடுத்துக்கிறது, மார்னிங்கில் கஞ்சி எடுத்துக்கிறது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப ஏறாது. ஒரு கிலோ 1.5 கிலோ முன்ன பின்னா காமிக்கிறது சகஜம்தான். சரி, விளாக்குக்குள்ள போகலாம் வாங்க. தம்பி வீடு அரும்பாக்கத்தில் இருக்குது, அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நிதிஷ்க்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்கேட்டிங் கிளாஸ் கிடையாது, அதனால் சாயந்தரமாக தான் போனோம். ஒரு 4 மணிக்கு நானும் நிதிஷ் மட்டும்தான் போனோம். அங்கே போகும்போதே தெருவில் பூனையை பார்த்துட்டா உடனே அதை ஒரு 2 வம்புழுத்துட்டு தான் போனோம். அம்மா வீட்டுக்கு வந்தனுமே வந்து பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது தம்பி வீட்டில், கிணறு இருக்கும், கிணக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் உட்காரது கிணறு இருக்கும், அங்கே தான் உட்காந்துருந்தேன். ஸோ முயல் குட்டி தான் வந்து புதுசாக தம்பி வாங்கி வளர்க்குறான். ஒன்று 1 மந்த்தாகவே ஆண் ஒன்று பெண் ஒன்று வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் டச்சில் கேமரா ஆன் பண்ணேன். ஹலோ, எல்லா வேலையும் செய்யும், ஆக்டிங் கொடுக்கும் நல்லா. இந்த பையே முண்டி முண்டி மேல போய் பூரம் மோத்தரம் மோண்டு பிள்ளையா போட்டு வச்சிருச்சு. காதுக்கு டிஃபரண்ட் வேணுமா? அப்படியே எடுத்துட்டு கொடுங்க எனக்கு. கமி கீழே இறக்கி விடு. சரி, வாய் இறக்கலாம். வாய் ரொம்ப ஓகேல, கீழே இறக்காது. எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாப்போம். கீழே இறக்கு, கீழே இறக்கு. எல்லாரும் வீடியோல கேட்டாங்க வாசு. வாஸ் இறக்கிவிடு அத்தை பாக்குறேன். நல்ல பெருசாயிடுச்சு. என்னமா நைட்டு டிஃபன் எப்பயும் போல 7 மணிக்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கும் என் தம்பிப்பும் எனக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் ரொம்ப மெதுவாக சாப்பிடுவோம். 2 தோசையை 2 மணி நேரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 தோசையும் 1 ஆம்லேட், எல்லாத்துக்குமே அதுதான். அவனுக்கும் 1 தோசை 1 ஆம்லேட்டு. குழம்பு வந்து முட்டை குழம்பு, அதனால எனக்கு அவனுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா பேருக்கும் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டாங்க. ஸோ 7 மணிக்கு ஆரம்பிச்சது, நாங்கள் 7:20 பேசிக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ராத்திரி சாப்பாடு சாப்பிடாதுக்கப்புறம் வீட்டில் பேச செய்ய படுக்கிறது சீக்கிரமாகவே படுத்துட்டோம். 9:10 படுத்துட்டோம். ஸோ அம்மா வீடுனால காலைல நம்மளுக்கு வேலை இருக்காது. அம்மா தான் வந்து காலைல செஞ்சாங்க. தம்பி டியூட்டிக்கு போகும்போதே அவங்களும் சேர்த்து செஞ்சுருவாங்க. காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருந்தாங்க. நான் 3 பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நான் பூரி சாப்பிட்டே 1.5 மாதம் இருக்குங்க. இன்றைக்கி தாங்க பூரி சாப்பிட்றோம். ரொம்ப ரசித்து நிதானமாக 25 மினிட்ஸ் சாப்பிட்டான். பொதுவாகவே என்ன பலகாரம் சாப்பிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழித்து கண்டிப்பாக ஹாட் வாட்டர் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி, பிளாக் காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்துக்கிறது பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிறேன். தம்பி வீட்டில் மேலே வந்து பால்கனி மாதிரி இருக்கும், மேலே ஏறினேனையும் அங்கே தான் உட்காந்து. எழுத்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெத்தலை குடிங்க. கீழே ஆரம்பித்து மேலே 3வது மாடிக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிச்சிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் மேலேருந்து கீழே வரைக்கும் செம்மையாக வளர்ந்துருந்தது. அவ்வளோ வெத்தலை இருந்தது.
ஸோ ஒரு சிலருக்கு செமிக்கலை ஒரு மாதிரி ஜீரண ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெத்தலை வந்து இந்த மாதிரி வீட்டில் வளர்த்துக்கோங்க. வளர்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ரெண்டு வெத்தலையை கிள்ளி பச்சையாக அப்படியே சாப்பிடுங்க. அது நல்லா உங்களுக்கு செரிமான தன்மையை உண்டாக்கும். நாச்சுமா சிட்டிக்குள்ளே வீடு ரோடு இப்படி தான் இருக்குது, சின்ன ரோடு தான். எல்லோரும் வேலைக்கு போனதுனால திங்க ஓரமாய் காத்து இல்லையா? பிளாக் காஃபி பூரி சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு சூடாக இருக்கு. வெயிட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க பிளாக் காஃபியில் எந்த விதம் அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பிளாக் காஃபியில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. நார்ச்சக்கன்னாலும் சரி இல்லைனா சரி ஒன்லி பிளாக் காஃபி மட்டும் எடுத்துக்கோங்க. அது மெட்டபாலிக் ரேட்னாலாம் இன்க்ரீஸ் பண்ணும். சாப்பிட்ற சாப்பிட சீக்கிரமாக செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்லம் நடிச்சக்கிற அந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும். ரொம்ப நிறையாவும் போடக்கூடாது, அப்புறம் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நான் பூரி சாப்பிட்டேன், அதனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வரும் பூரி சாப்பிட்டா. அதனால சரிங்களா, ஏதாவது சூடாக வெண்ணி தண்ணி எடுத்து குடிப்பேன், அப்படி இல்லைன்னா பிளாக் காஃபி எடுத்து குடிச்சிடுவான். குடிச்சிட்டு என்னோடய சீட்டிங் டே வீடியோ தான் அப்லோட் பண்ணணும். போய்கிட்டே இருக்குது அப்லோடிங், அது கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கு பேர் வச்சிட்டிங்களாம்மா இந்த குட்டிக்கு பேர் வச்சிங்க? ஏய் சொல்லக்கதை தொடக்கூடாது, ஒன்லி அதை மட்டும் சாப்பிடு. பேர் வைக்கல, நல்லா காய் நறுக்குனா வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றத பாரு, பார்க்கறத பாருங்க. அது பண்ண வச்சுட்டு பார்க்கறத பாரு. ஸ்வீட் கார்ன் கிலோ 20 ரூபா. இது வந்து கிழங்கு வந்து எவ்வளவு? அரை கிலோ 20 ரூபா. சவுச்சு வந்து ஆமா 1 கிலோ 30 ரூபா. சொரக்காய் வந்து கிலோ 20 ரூபா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? போய் நீங்க மண்டே எப்படி ஆட்டுது பாருங்க. அம்மே கண்ணு பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ரெட்டிஷா சகப்பா இருக்குது, பார்க்கவே ஒரு அழகா. இங்கே இப்படியே வந்தா ஆண்மைகள் படுத்திருக்காரு சார். இது வந்து பெண், இது வந்து ஆண், ஜோடியா வாங்கியிருக்கோம். எப்ப சீக்கிரம் குட்டி போடுவீங்க? ஆனா இது பெருசு பாக்குறது ஒரு மாதிரியாவே பாக்குதுமா, கண்ணு பாருங்களேன். இது ஐயோ செம்ம கியூட்டா இருக்கு திணிக்கொண்டா. இந்தா தூங்குறமுடுக்கு. காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால சுரக்காய் சவுச்சவெலாம் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டேன். ஸ்வீட் கார்ன் 1.5 கிலோ அந்த மாதிரி வாங்கியிருந்தான். மத்தியான சாப்பாடு அப்படின்றது சவுச்சவ் குழம்பு தான், அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நிதீஷ்க்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்குது அப்படின்றதுனால கிளம்பியாச்சு. திங்கட்கிழமை மத்தியானம் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும். சிம்பிளாக ஒரு நாள் தான், ஒரு ஹாஃப் டே தான் வீட்டில் இருந்திருப்போம், அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அது ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாக்கில் சந்திக்கலாம்.